வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, திருநெல்வேலி சைடில் பண்ணுற சாம்பார்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கோஸ் பீன்ஸ் கேரட் போட்ட கறி தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கறி என்ன எப்படி பண்ணுறேங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா ஏற்கனவே நான் பண்ணது தான். அதுக்கு வந்து சும்மா எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் தாளிச்சுக்கோங்க, காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க, எல்லா காய்கறியும் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெந்துன்ருக்கு, ஸோ காய் வெந்துன்ருக்கு. இப்போ சாம்பாருக்கு தேவையானது என்னென்னு சொல்கிறேன். இந்த சாம்பாருக்கு வந்து எந்த காய் எடுத்துக்கலாம் அப்படின்னா, முருங்கைக்காய், வெங்காயம். நான் இன்றைக்கி முருங்கைக்காயும் வெங்காயமும் எடுத்திருக்கேன். நீங்கள் வெண்டைக்காய் இல்லை முள்ளங்கி எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை முருங்கைக்காய் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், வெண்டைக்காய் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன், அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்செடுத்து கடுகு, பெருங்காயம், ஒரு சின்ன பீஸ் வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணால் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, முருங்கைக்காய், மஞ்சப்பொடி, எண்ணெயில் லைட்டாக ஒரு பிரட்டு பிரட்டிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை விட்டுடுறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம், மூடி வச்சிடலாம். அப்படியே அந்த முருங்கைக்காய் வந்து அதிலே வேகட்டும். இப்போ முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து அதுக்கு என்ன அரைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய், ஒரு 6 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். அப்புறம் தோரம்பருப்பு வந்து ஒரு 1/4 கப் தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி இதெல்லாம் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் வெங்காயம் சீரகம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். தேங்காய் வெங்காயம் சீரகம் அரைச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் நம்மளுடைய கோஸ் பொரி எதுவும் ரெடி ஆகிடுத்து, தேங்காய் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டு அந்த பக்கம் எடுத்து வச்சுருவோம் நாம். முருங்கைக்காய் வெந்துட்டான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், முருங்கைக்காய் வேகட்டும். முருங்கைக்காய் வந்து வெந்துட்டான்னு பார்த்துடலாம். ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து சாம்பார் பொடி சேர்த்துடலாம். சாம்பார் பொடி, அப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சோண்டு வெல்லம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ அரைச்ச தேங்காய் விழுந்து சேர்த்துடலாம். தேங்காய் வெங்காயம் சீரகம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ தேங்காய் போட்டு நல்லா அரைச்ச விழுது போட்டிருந்தோம் இல்லையா, நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ வந்து வேக வச்சா தோரம்பருப்பை சேர்த்துடலாம். இதுவும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிச்சுடுத்து. ஸோ மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோம், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க, திருநெல்வேலி ஸ்டைலில் வந்து சாம்பார், அதுக்கப்புறம் அதுக்கு தேங்காய் போட்ட கறி, பீன்ஸ் கேரட் கோஸ் போட்ட தேங்காய் போட்ட கறி, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நீங்கள் பார்த்த உடனே டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.